ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கும், பணக்காரங்க பணக்காரங்கள் ஆகுறன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிக்குங்க. அதே இது பரம்பரை பணக்காரங்கன்னு வைங்களேன், அந்த பரம்பரை பணக்காரங்களுக்கு வந்து ஒரு தனி கெத்தே இருக்குங்க. ஆமாங்க, இந்த பரம்பரை பணக்காரங்கெல்லாம் என்னென்ன இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமாங்க, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே நீங்களும் பரம்பரை பணக்காரங்களாக ஆயிடுறேன். இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அப்பா இருந்தாருங்க, அவர் வந்து அவருடைய கடித உழைப்பால் ரொம்பவே பணக்காரனாக இருந்தாருங்க. ஆமாங்க, இவர் தாங்க அந்த அப்பா. இவர் வந்து ஆனால் அவர் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாருங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரே ஒரு கவலைங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவருடைய பையனை பற்றி தாங்க. ஆமாங்க, அவருடைய பையன் வந்து ரொம்பவே அவர் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே ரொம்பவே வேஸ்ட்ஃபுல்லாக இது செலவழிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க அப்பா, இங்கே பார்த்தியா, இனிமேல் வந்து நீ எனக்கு டெய்லியும் காசு கொடுத்தாதான் உனக்கு நைட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சொன்னவனே சரின்னு அவனும் சொல்லிட்டாங்க. அவன் அவங்க அப்பாவை எதிர்பேச்சே பேசலைங்க. அதை போய் அவங்க அம்மாட்ட போய் டைரெக்டாக சொல்லிட்டாங்க. சொன்னவனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஆமாண்டா, இன்றைக்கி என்னமோ அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, சரி இந்தா உனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க அவங்க அம்மா. அம்மா எனக்கு நான் 2000 கொடுக்கவான்னு அவங்க அம்மா கேட்டாங்க. இங்க அம்மா 2000 வேணாமா, எனக்கு 1000 ரூபா போதுங்கான்னு அவன் சொல்லிட்டாங்க. சொன்னவுடனே அவங்க அம்மா வந்து கரெக்டாக 1000 ரூபா எடுத்து கொடுத்தாங்க. அங்கே எடுத்து கொடுத்தவுடனே அவன் அதை போய் அவனுடைய ரூமில் வச்சுட்டாங்க. ரூமில் வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க அப்பா காசு கேட்டாருங்க, இன்னைக்கு உன்னுடைய உழைப்பு என்னது, எவ்வளோ நீ சம்பாரிச்ச அப்படின்னு நைட்டு சாப்பிட்றப்ப கேட்டாருங்க. கேட்டவுடனே அவன் வந்து, அப்பா என்னுடைய உழைப்பு வந்து 1000 ரூபா, நில்லுங்க, அந்த காசை வந்து நான் என்னுடைய ரூம்குள்ளே வச்சுருக்கேன், போய் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன்னு அவன் ரூமில் போய் அந்த 1000 ரூபாயை எடுத்துகிட்டு வந்தான். நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தாங்கப்பா இந்தாங்க இந்த 1000 ரூபாயை வச்சுக்கோங்கன்னு நீட்டினானா. நீட்டினவுடனே அவங்க அப்பா வந்து, இதை எனக்கு வேணாம், இதை போய் நீ நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துல போட்டுரு அப்படின்னு சொன்னாராங்க. சரி அப்படின்னு அவனும் கிணத்துல போட்டுட்டு வந்து சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டான் நாங்களை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அடுத்த நாளுங்க, ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரே டவுட்டுங்க, இது அவன் சம்பாரித்த பணமாக இருக்காது, அவங்க அம்மா தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்க அம்மாவை காலையிலேயே கூட்டிகிட்டு நேராக கோவிலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவன் அவங்க அம்மா இல்லைன்னு அவங்க தாத்தா கிட்டே போய் கேட்டாங்க. தாத்தா எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டவனே உனக்கு எவ்வளோ வேணும்னு அவங்க தாத்தா கேட்டாங்க. எனக்கு 500 ரூபா போதும் தாத்தா, எனக்கு 500 ரூபா மட்டும் கொடுங்க அப்படின்னு அவனும் கேட்டானாங்க. கேட்டவனே சரின்னு அவங்க தாத்தா 500 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாருங்க. கொடுத்தவனே அவனும் சந்தோஷமாக அவனுடைய ரூமில் போய் வச்சுக்கிட்டு நைட்டு அவங்க அப்பாவும் அவனும் சாப்பிடும்போது அவங்க அப்பா கேட்டிருக்காரு. கேட்டவனே இவன் நீட்டியிருக்காங்க காசை நீட்டினவனே, இதை போய் நீ நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துல நேற்று மாதிரி போய் போட்டு வந்துடு அப்படின்னு இவனுடைய அப்பா சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அடுத்த நாள் இவனோட தாத்தா கிட்ட போய் இவங்க அப்பா வந்து என்ன சொன்னார்ன்னு வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னு இல்லை, அப்பா இவனுக்கு வந்து நான் ஒரு சின்ன டெஸ்ட்டு வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் இவனுக்கு காசு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க அம்மாவையும் காணா அவங்க தாத்தாவையும் காணாங்க. அப்புறம் அவன் ரொம்பவே சோகமாக ரொம்ப பஜாருக்குள்ளே போனாங்க. ஆமாங்க, ஷாப்பிங் மால் மாதிரி தாங்க. போயிட்டு எல்லா கடையிலையுமே அவன் ரொம்பவே சோகமாக போய் கேட்டாங்க. எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எந்த கடையிலையுமே யாருமே வேலை கொடுக்கலாங்க. வேலை கொடுக்காதனால அப்புறம் ஒரே ஒரு கடையில் மட்டும் கூப்பிட்டு, இங்கே பாரு என் வண்டியில் இருக்க குட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீ எடுத்துகிட்டு வந்து என் கடைக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சேன்னா நான் உனக்கு 100 ரூபா தருவேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னாங்க. சொன்னவனே இவனும் சரின்னு அந்த குட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கடைக்குள்ளே வச்சுட்டு அவன் 100 ரூபாய் வாங்கிட்டு அடுத்த நாள் நைட்டு சாப்பாட்டுக்கு போயிட்டாங்க. போனவுடனே உன்னுடைய உழைப்பை கொடுன்னு கேட்டாருங்க இவனோட அப்பா. கேட்டவுடனே அவனும் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதையும் போய் நீ நம்ம வீட்டு பின்னாடி இருக்க கிணத்துல போட்டுருன்னு சொன்னாங்க. சொன்னவுடனே அவன் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன் அழுகிற? அதை போய் நீ நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துல போட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு அவர் மறுபடியும் சொன்னாருங்க. அப்பா, இந்த 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக நான் ரொம்பவே மூட்டையெல்லாம் தூக்கி ஒரு கடைக்குள்ள வச்சு இந்த 100 ரூபாய வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை போய் நீங்கள் அசால்ட்டாக கிணத்துல போய் தூக்கி போட சொல்லிட்டீங்களேப்பா அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா தம்பி, உங்கள் அம்மா கொடுத்த காசை போய் நீ கிணத்துல தூக்கி போட்ட, உன் தாத்தா கொடுத்த காசை போய் நீ கிணத்துல தூக்கி போட்ட, அப்படி தூக்கி போடும் போது ஆனால் நீ உழைச்ச காசை மட்டும் உன்னால் தூக்கி போட முடியலை பார்த்தியா, அதுதான்டா உழைப்பு அப்படின்னு அந்த பையனோட அப்பா சொன்னாருங்க. நீ செலவழிக்கல ஒவ்வொரு பணத்துக்கு பின்னாடியுமே ஒருத்தவங்களோட கடித உழைப்பு இருக்கு. அதை உனக்கு தெரிஞ்சிச்சுனாலே நீ ஒரு பணக்காரன் ஆயிடலான்னு அவனோட அப்பா சொன்னாருங்க. அந்த பையனோட அப்பா வந்து அந்த பையனை அடிக்கவும் இல்லை வையவும் இல்லைங்க. அப்படி அவர் வந்து ரொம்பவே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டாருங்க. ஆமாங்க, அவர் அந்த பணத்தோட மதிப்பை வந்து அந்த பையன்ட்ட சொல்கிறதுக்காக அவர் ரொம்பவே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் அந்த பையன்ட்ட வந்து அந்த பணத்தோட மதிப்பை வந்து சொல்லிட்டாருங்க. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தாலே அந்த குழந்தைங்களும் அவங்க உழைக்கிற காசை வந்து எப்படி சேவ் பண்ணி செலவழிக்கணும்னு புரிஞ்சுப்பாங்க. ஆமாங்க, அவங்களும் அவங்களுடைய ஃப்யூச்சரில் வந்து அவங்க எல்லாத்தையுமே ரொம்பவே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுற ஒரு குவாலிட்டியும் கிடைக்குங்க. அவங்க கஷ்டப்பட்டு உடைக்கிற பணம் வந்து நமக்கு ஒரு வெற்றியையும் கொடுக்குங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையுமே கொடுக்குங்க. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த சம்பாத்தியம் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் போகாதுங்க. அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுற உழைப்பு இருக்குல்லங்க, அந்த உழைப்புடைய பணத்தையுமே நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோங்க. அப்படி ஹேண்டில் பண்ணாதாங்க நம்ம பணக்காரங்களாக ஆக முடியும். இந்த குட்டி ஸ்டோரி மூலியமாக நான் சொன்ன உங்களுக்கு மெசேஜ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நான் அப்படியே நினைக்கிறேங்க. ஆமாங்க, என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.